எனக்கு கொஞ்சம் பேக் வேணே. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்றாவது நாளாக மழை பாதித்த பகுதிகளுக்கு சென்று களப்பணி செய்து வருகிறார். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொட்டலங்களையும் வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்றாவது நாளாக மழை பாதித்த பகுதிகளுக்கு சென்று அங்கு மக்களுக்கு என்ன வசதிகள் தேவைப்படுகிறது, என்ன மாதிரி சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள், அவர்களுக்கு தேவையான உணவுகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்றாவது நாளாக மழை பாதித்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் மழைநீர் வடிகால் திட்டம் சரியாக செயல்படவிடவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் அன்பு செல்வன், விவரம் என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழை பாதிக்கப்பட்ட இடங்களில் மூன்றாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசும்பொழுது தற்போது இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற குறித்த கேள்விக்கு கனமழையின் காரணமாக பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது, மேலும் கட்சி அரசு சார்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அதோடு கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மழைநீர் அகற்றுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்யவில்லை, கமிஷன் மட்டுமே வாங்கியிருக்கிறார் என்றும் ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்தார். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக மத்திய அரசிடமிருந்து பெற்ற நிதி என்ன ஆனது என்றே தெரியவில்லை, இது தொடர்பாக கமிஷன் அமைக்கப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும், டெண்டர் வழங்கியதிலும் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது, அந்த ஒப்பந்ததாரர்கள் மீதும் இந்த விசாரணைக்கு பின்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். மேலும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்காமல் அதிக அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள், இதன் காரணமாகத்தான் பல இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது, முதல் வெள்ள பாதிப்பு பணிகளுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கப்பட வேண்டும், ஆனால் எதுவும் செய்யாமல் திட்டங்களையும் உரிய முறையில் செயல்படுத்தாமல் கமிஷன் மட்டுமே அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள், இது தொடர்பான உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது மழை பாதுகாப்பு பாதிப்புகளை நேரடியாக ஆய்வு மேற்கொள்வதோடு அதற்கு உடனடி தேவையான நடவடிக்கைகளும் கட்சி சார்பாகவும் அரசு சார்பாகவும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது விசாரணைக்கு ஒழுங்காக போச்சு. அந்த வேலுமணி உள்ளாட்சி சார்பாக எதுவுமே நடைபெறல, கமிஷனாக வாங்கியிருந்தாங்க, இதனால அதை நாங்கள் சமாளிச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த கான்ட்ராக்டர்ஸ் மீது, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் மீது? நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் பல கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது விசாரணைக்கு ஒழுங்காக போச்சு. அந்த வேலுமணி உள்ளாட்சி சார்பாக எதுவுமே நடைபெறல, கமிஷனாக வாங்கியிருந்தாங்க, இதனால அதை நாங்கள் சமாளிச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த கான்ட்ராக்டர்ஸ் மீது, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் மீது? நிச்சயமா உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் பல கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது விசாரணைக்கு ஒழுங்காக போச்சு. அந்த வேலுமணி உள்ளாட்சி சார்பாக எதுவுமே நடைபெறல, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த கான்ட்ராக்டர்ஸ் மீது, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் மீது? நிச்சயமா உறுதியாக நடவடிக்கை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். அப்போது பேசியவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இந்த முறைகேடு தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்போது முந்தைய அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கமிஷன் பெறப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.